வணக்கம், நான் வரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் உள்ள ரகசியங்கள். இதற்கு முன்னாடியே தொல்காப்பியத்தில் உள்ள ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு காணொலிகள் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் மேலும் சில தகவல்களோட இந்த காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வாக்கியத்துக்கு எல்லாருக்கும் பொருள் தெரியும். இன்னும் சில பேர் நான் தமிழன்டா அப்படின்னு சொல்கிறதுல ரொம்பவே கர்வப்படுவாங்க. ரொம்ப நிறைய பேர் தமிழ் மீது அவ்வளவு பற்று கொண்டவர்கள். சரிங்க, தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் கர்வப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தமிழ் மொழிக்கு என்னதாங்க சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால், வெளிப்படையாக எல்லாரும் சொல்கிற பதில் என்ன? மூத்த மொழி. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே செழிப்பாக வளர்ந்து இன்னும் இளமையாகவே இருக்கின்றாள் என் தாய் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் மொழியில் உள்ள நுணுக்கமான விடயங்கள் அதிகமாக யார் சொல்லியும் பெருமைப்படுறதும் கிடையாது, கர்வ கொள்றதும் கிடையாது. அதற்கு முக்கிய காரணம், அந்த நுணுக்கங்கள் அதிகமாக யாருக்கும் தெரியறதில்ல. அந்த நுணுக்கங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு முக்கியமாக இருக்கிறது தொல்காப்பியம். தொல்காப்பியம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை சேர்க்குது. ஏன்னா தமிழில் கிடைத்த முதல் நூல். ஒரு முதல் நூலே ஒரு இலக்கண நூலாக இருந்தால், அப்போ இந்த மொழியுடைய தன்மை எவ்வளவு ஆண்டுகளாக இந்த பூ உலகில் வளம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் வைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, தொல்காப்பியம் இலக்கண நூல் மட்டும் கிடையாது. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் கிடையாதுங்க, அது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா. இந்த தொல்காப்பியத்துக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கே ஒரு மிக சிறந்த ஒரு அறிவாற்றல் வேணும். அதாவது வேரியஸ் சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு நாலேஜ் வேணும். பிசிக்ஸா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்தாதான் தொல்காப்பியத்துல உள்ள நுணுக்கங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி, தொல்காப்பியம் அப்படின்னு சொல்ல வரும்போது அது ஒரு இலக்கண நூல், தமிழ் படைப்புகளில் கிடைக்கப்பட்ட முதல் நூல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த தொல்காப்பியத்துடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தால், இன்னும் அதற்கான ஒரு சரியான ஒரு கூற்று கிடையவே கிடையாது. வெள்ளை வாரனார் தொல்காப்பியம் வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 5320 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 7000 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாரு. புலவர் குழந்தை ராவண காவியம் எழுதினார் இல்லையா, அவர் கிமு 2000, அதாவது 4000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாரு. கா சுப்பிரமணியம் பிள்ளை கிமு 1200, மூவா கிமு 1000 வருடங்கள், இலக்குவனார் கிமு 700 ஆண்டுகள், நம்மளோட பாட புத்தகத்தில் இருக்கிறது கிமு 300 ஆண்டுகள். சே, என்னடா இது, நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸ் தொல்காப்பியத்துக்கு இவ்வளோ வயதை குறைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேணாம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, களப்பீரர்களுடைய காலகட்டத்தில் தான் தொல்காப்பியமே அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அதாவது கிபி 400. இப்போ இதனுடைய காலம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து விட்டோம். இப்போ தமிழ் சங்கத்தின்படி 3 சங்கங்கள் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த சங்கத்தில் எப்போ தொல்காப்பியம் தோன்றியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் சங்கத்துக்கும் இடை சங்கத்திற்கும் இடையே தொல்காப்பியம் தோன்றியிருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் சங்கம் முடிகின்ற காலமும் இரண்டாம் சங்கம் தொடங்குகின்ற காலகட்டத்தில் தான் தொல்காப்பியம் உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கிமு 2500 வருடங்களுக்கு முன்பே தொல்காப்பியம் தோன்றிவிட்டது. அதாவது 4500 வருடங்களுக்கு முன்பே தொல்காப்பியம் தோன்றிவிட்டது. சரி, எப்போ தோன்றுனா என்ன, யார் எந்த கால அளவீடு கொடுத்தா என்ன, தொல்காப்பியம் தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை அடைஞ்சிக்கலாம். அதற்கும் சில பேர் வெடிகுண்டு போடுறாங்க. என்னன்னா, தொல்காப்பியம் வந்து வடமொழிக்கு உரியது அப்படின்னு சொல்லியும் ஒரு சில கூற்றுகள் வைக்கிறாங்க. ஏன் அந்த கூற்று வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் ஒரு பாடல் வரி வருதுங்க. ஐந்திரன் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி. இந்த பாடல் வரிகள் வைத்து தான் தொல்காப்பியர் தான் இதை எழுதியிருக்காரு, அவருடைய பெயரை இதற்கு சூட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. சரி, இதில் வடமொழியாளர்கள் எப்படி தொல்காப்பியத்தை கொண்டாட முடியும்? இதில் வர்ற முதல் வார்த்தை தான் ஐந்திரம் அப்படிங்கிறது. இந்த ஐந்திரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு மதம், 6 வகையான மதங்கள் இருந்ததாகவும் அவை ஐந்திரம், ஆக்கினேயம், காணாதிபத்தியம், சைவம், வைணவம், சாக்கியம் அப்படிங்கிற மதங்கள். அப்போ இங்கே முதல்ல வருது இல்லையா ஒரு மதம் ஐந்திரம், இந்த மதத்தை பற்றி தொல்காப்பியம் பாடியுள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து வடமொழிக்கான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறது, இப்படி சொல்கிறாங்களே, தூக்கி கொடுத்துடலாமா தொல்காப்பியத்தை? இல்லைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ் பேரறிஞர்கள் வந்து தொல்காப்பியத்தில் மறுபடியும் ஆராயிறாங்க. செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி அப்படிங்கிற ஒரு பாடல். தொல்காப்பியம்தான் முந்து நூல், அதாவது முதன்மையான நூல்.
முறையான நூல், அதுவும் தமிழ் மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்கிறது தொல்காப்பியம். செல்ஃப் அட்ரஸிங், எவனும் எதையும் ஆராய வேண்டாம், எல்லாவற்றிற்கும் எங்கிட்டே பதில் இருக்கு, என்னை பற்றி அறிவதற்கும் எங்கிட்டே பதில் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் தொல்காப்பியம். சும்மா தொல்காப்பியர் தெரிக்க விட்டுருக்கிறார்ல. அப்ப இந்த ஐந்தரம் இது என்னங்க பண்றது? ஒருவேளை தொல்காப்பியம் மதத்தை பத்தி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போனாதான், அது ரா கிடையாதுங்க, ரா வல்லினத்துக்கு வர்ற ரா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஐந்திரம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐந்து திறன்களையும் ஆராய்ந்து வழங்குவதுதான் தொல்காப்பியம் அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் அந்த பாடலுடைய வரி. இப்ப தொல்காப்பியத்தை சொந்த கொண்டாடினவங்கள ஆப் பண்ணியாச்சு. இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அடுத்த தலைமுறைக்கு எவனாவது வந்து தொல்காப்பியம் சீன மொழியிலிருந்தா வந்தது, கிரீக்க மொழியிலிருந்தா வந்ததுன்னு சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி, நம்ம அடுத்தது பார்ப்போம். தொல்காப்பியத்தில் இந்த விஷயம் படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ந்து போனதுன்னு சொல்லலாம். தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, மொழி என்பது மனிதனுக்கு மட்டுமே கிடையாது, விலங்குகள் பறவைகள் இதற்கும் மொழி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது செம்மொழி என்று வழங்கக்கூடிய மற்ற மொழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மொழி பேசுகின்றவர்களை உயர்வாகவே கூறிக்கொண்டிருக்கும். ஆனா இங்க தொல்காப்பியர் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாரு, விலங்குக்கும் மொழி இருக்கிறது, மனிதனுக்கும் மொழி இருக்கிறது, இந்த மொழியால் அனைவரும் உரையாடி கொள்ளலாம். அதாவது நீங்க ஒரு நாய் வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பேர் சொல்லி கூப்பிடும் போது அது வந்துடும். நம்ம வந்து மணின்னு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் பேரு மணி அப்படின்னு சொன்னா அது வந்துடும். அப்ப அந்த நாய்க்கு தமிழ் மொழி தெரியுமா? தெரியாது. ஸ்கூபின்னு ஒரு நாய் வச்சிருக்கோம், அப்படின்னா அதற்கு ஆங்கிலம் தெரியுமா? தெரியாது. அப்போ இங்கே தொல்காப்பியர் மொழி என்று எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசை, ஒரு சத்தம் கேட்குதுல்ல, அந்த சத்தம் தான் மொழி. இல்லைன்னா ஒரு சொல்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சொல்லுக்கு எழுத்து வடிவம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் மனிதனும் மிருகமும் மாறுபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாரு தொல்காப்பியர். விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ எழுத்தறிவுகள் கிடையாது. அப்போ அந்த ஓசைக்கு இல்லைனால் அந்த ஒரு சொல்லுக்கு எழுத்து வடிவம் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல தான் மனிதன் மாறுபடுகின்றான், எழுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா மொழிகளும் தாந்தா சிறப்பு தாந்தா சிறப்புன்னு சொல்லி போட்டி போட்டு கொண்டிருக்கும் தருணத்தில் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, மொழி எப்படி தோன்றியிருக்கும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை புரிதலை கொடுக்குறாரு. ஒரு ஓசை ஒரு சத்தம் தான், அது மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, குருவிக்கும் விலங்குகளுக்கும் கூட சொந்தம். ஆனால் அந்த ஓசைக்கோ அந்த சொல்லுக்கோ நீ எழுத்து வடிவம் என்று கொடுக்கும் பொழுதுதான் நீ மனிதன் என்று மாறுபடுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த நுணுக்கத்துக்கு வருவோம். இப்போ நம்ம அந்த சொல்லு மொழி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இப்போ தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, அதாவது அடிப்படையான எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, மொத்தம் 30. அப்புறம் ஒரு ஆயுத எழுத்து இருக்கு, அப்படின்னா 31 எழுத்துக்கள். ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, 33 எழுத்துக்கள் இருக்கின்றது தமிழில் அப்படின்னு சொல்றாரு. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய், அதாவது அகரத்திலிருந்து நகரம் மொத்தம் 30 எழுத்துக்கள், 30 என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்று அலங்கடையே. வேற ஒன்றும் இல்லைங்க, சார்பு எழுத்துக்களை சொல்கிறாருங்க. ஒன்று ஆயுத எழுத்துக்கள் அக்குன்னு நம்ம பார்த்துட்டோம், மற்ற இரண்டு குற்றிய லிகரம் குற்றிய லுகரம். இதுவும் அந்த 30 எழுத்துக்குள்ளே தான் வந்து மாறி மாறி வரும். ஆனால் அதை அவர் தனியாக பிரிச்சிட்டார். ஏனென்றால் குற்றிய லிகரத்திற்கும் குற்றிய லுகரத்திற்கும் ஓசை மாறுபடும், எழுத்தின் தன்மையே மாறிவிடும். ஊ வர்ற இடத்துல திடீர்னு ஈயா மாறிடும், ஏவா மாறும். இதெல்லாம் அந்த இலக்கணம், இலக்கணம் சொன்னார்னா நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. சரி, நம்ம அதை சொல்ல வேண்டாம். அப்போது இங்கே ஓசை மாறுகின்ற தருணத்தில் தொல்காப்பியர் அதை தனியாக பிரிச்சிடுறார். இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம், ஓசையில் இருந்து தான் ஒரு சொல் உருவாகிறது, சொல்லில் இருந்து தான் எழுத்து உருவாகிறது, ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு மொழி என்று சொல்கிறோம். இந்த ஓசை இந்த சத்தத்திலிருந்து தான் மொழி உருவானது என்று ஆராய்ந்து கூறும் ஒரே மொழி தமிழ் மொழி. அதனால தான் தமிழ் மொழியை மூத்த மொழிங்கிறான். ஓசை மாறுபட்டுருச்சா, அது எழுத்தே வேற, தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் டிஃபைன் பண்ணி வச்சிட்டார் ரூல். 70 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்றைக்கு வரைக்கும் 100 தடவைக்கு மேலே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 3000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய தொல்காப்பியம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு எழுத்து கூட மாற்றப்படவில்லை. தொல்காப்பியர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் சொல்லுங்க, தொல்காப்பியர் இன்னொன்று சொல்கிறாரு, இந்த மொழி எப்படி உருவாகிறது என்றால் உயிர் உடல் காற்று இந்த மூன்றும் கலந்துதான் உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. உந்தி வலிய முந்து வலி தோன்றி தலையினும் மிதற்றிலும் நெஞ்சும் நிலைப்பள்ளும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான். அதாவது நம்ம பேசுகிறோம், இந்த சத்தங்கள் எப்படி உருவாகுது சொல்லிட்ட நம்ம உயிர் உடல் காற்று. மறுபடியும் தொல்காப்பியர் டிஃபைன் பண்ணுறாரு, உடல்னா என்னென்ன உறுப்புகள் அதையும் அவர் வகுத்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் எந்த எழுத்துக்களை கொண்டு ஒரு சொல் உருவாக்கலாம்,
எந்த எழுத்துக்கள் எல்லாம் கொண்டு உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் தொல்காப்பியர் வகைப்படுத்தி கொடுக்கிறார். அதாவது மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினாவெல்லாம் வந்து ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக வரவே வராது. ஏன் வராது? இதெல்லாம் இலக்கண விதிமுறைகள். நம்ம வந்து முன்பே ஒரு காணொலியில் பார்த்துருக்கோம், தமிழ் மொழி பேசினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மொழி பேசினா அதிக காலங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படிங்க? சின்ன ஒரு உதாரணம் தான். வள்ளினம் பக்கத்தில் இன்னொரு வள்ளினம் வராதுங்க. வள்ளினம்னா என்ன? கசட தபர. ஒரு வள்ளினம் வந்த இடத்துல இன்னொரு வள்ளினம் வராது. காரணம், வள்ளினம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து சொல்லுவோம். அப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்து ஒரு எழுத்தை சொல்லி மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்து ஒரு எழுத்தை சொல்லும்படி தமிழ் மொழி அமையப்படவில்லை. உடலின் ஆரோக்கியத்திற்கும் மென்டல் ட்ரெஸ்ஸு, பாடி ட்ரெஸ்ஸு, இது எல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் தமிழ் இலக்கணம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது இங்கே தொல்காப்பியர் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. யா அப்படிங்கிற அந்த வரிசை நம்மளுக்கு தெரியும் இல்லையா, யா யா இஇயு அப்படின்னு. இந்த யா நெடில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும்தான் ஒரு வார்த்தையே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாரு. யா குறில் வராது, யூவில் வராது, ஈல வராது. யா நெடில், அதாவது யார், யாது போன்ற எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சிலருக்கு அப்போ கேள்வி வரலாம், யுகம்னு ஒன்று இருக்கே, அப்போ யூ முதல் எழுத்தாக வச்சு ஒரு வார்த்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரலாம். தொல்காப்பியருடைய காலகட்டத்தில் இந்த விதிமுறை கிடையாது. யுகம் என்ற சொல் தொல்காப்பியத்திற்கு பின்பு வந்த சொல். அப்போ இன்றைக்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், யூவில் வந்த சொற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தொல்காப்பியத்துக்கு பின்னர் தான் வந்திருக்கிறது. சரிங்க, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். பொதுவாக தமிழில் எல்லாமே வந்து காரணப்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊருக்கு பேர் கூட ஒரு பொருள் கொண்டு தான் வச்சுருப்பாங்க. மாங்காடுன்னு சொல்லுவாங்க, ஏன் அங்கே மாமரங்கள் அதிகமாக இருக்கும். தூதுவன் அப்படின்னு சொல்லுவாங்க, தூதுவன்னா என்ன, ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செய்தியை முதலில் கொண்டு சேர்ப்பவனே தூதுவன் ஆவான். உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் படிச்சிருப்பீங்க. வந்தியத்தேவன் ஒரு ஓலையை எடுத்துகிட்டு போய் சின்ன பழுவேற்றையர்கிட்ட மாட்டிக்குவான். அந்த ஓலையை படித்து பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இந்த செய்தி தான் எப்பவுமே வருதே, ஒரு புது செய்தியும் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல வந்தியத்தேவன் தூதுவன் கிடையாது, யாருக்கு, சின்ன பழுவேற்றையருக்கு. ஆனால் அந்த ஓலையை அவன் எடுத்துக்கொண்டு சுந்தர சோழருக்கும் குந்தவை பிராட்டியாருக்கும் தருவார். அதாவது அந்த செய்தியை அவங்க முத தடவை பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு மட்டும்தான் வந்தியத்தேவன் தூதுவன். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேனே, யானைக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா ஒரு தும்பிக்கை, அதுக்கு ஏன் நம்ம தும்பிக்கைன்னு பேர் வைக்கிறோம்? தூ என்றால் முன்பு, முன்பு இருக்கும் கைதான் தும்பிக்கை. இப்படி தமிழ் மொழியில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அனைத்தும் ஒரு காரண பொருள் கொண்டிருக்கும், ஒரு காரண பெயர் கொண்டிருக்கும். ஏன் கிழக்குன்னு சொல்கிறோம், ஏன் மேற்குன்னு சொல்கிறோம், ஏன் வடக்குன்னு சொல்கிறோம், ஏன் தெற்குன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம முன்பு ஒரு காலநிலையில் கூட நம்ம பார்த்தோம். அப்போ இந்த தமிழில் வரும் காரணப்பெயர்கள் அனைத்தும் தொல்காப்பியரே அதற்கான விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து களிர்னு ஒரு வார்த்தை எடுத்துக்குவோம். இப்போ வந்து இந்த களிர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்னப்பா பொருள் அப்படின்னு வந்து கேட்டோம்னா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, யானை அப்படிங்கிறது தான் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம வந்து தப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சொல் எடுத்துகிட்டு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு தான் ஒரு சொல் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் போகிறீங்க, ஒரு யானையை பார்க்குறீங்க. அப்போது யானை என்பது ஒரு பொருள், அந்த பொருளுக்கு நீங்கள் ஒரு சொல்லை கொடுக்குறீங்க. அப்போது யானை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் அந்த தோற்றத்தை வைத்து ஒரு சொல் உருவாகிறது, அந்த சொல்லுக்கு எழுத்து உருவாகிறது. இப்போ புரியுதா ஏன் தமிழ் மூத்த மொழின்னு சொல்கிறாங்கன்னு? அதற்கும் தொல்காப்பியரை விளக்கம் கொடுக்கிறாரு. ஏனென்றால் ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லை உருவாக்கியது தமிழ் என்கிறார். உதாரணத்துக்கு ஒரு கிழங்கு எடுத்துக்குவோமா, பொட்டேட்டோன்னு எடுத்துக்குவோம். ஆங்கிலத்தில் பொட்டேட்டோ, ஏன்ப்பா இது பொட்டேட்டோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கான எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது, அவங்களால அதை சொல்லவும் முடியாது. ஆனால் தமிழில் இதை ஏன் நீங்கள் கிழங்கு என்று கூறுகிறீர்கள் என்று யாராவது கேட்டால் நம்மால் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியும். கிழங்கு என்பது கீழே இருந்து மேலே வருகின்ற ஒரு பொருள், மண்ணுக்குள் புதைந்தது அப்படியே மேலே வருகின்ற ஒரு பொருளாக கிழங்கு பார்க்கப்படுகிறது. இதை தான் தொல்காப்பியர் சொல்கிறாரு, ஒரு பொருள், அந்த பொருளுக்கான சொல், அந்த சொல்லுக்கான எழுத்து, இப்படி தான் மொழியின் தோற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கிறாருங்க. சில இடங்களில் சொல்லே பொருளாயிரும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஃபார்முலா பார்த்தோம், பொருள், சொல், எழுத்து. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சொல், எழுத்து, இந்த ரெண்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறாரு, பொருள் இருக்காது அப்படிங்கிறார். பொருள் இல்லாமல் எப்படிங்க சொல் உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதற்கும் அவரே விடை தராரு. கடல் ஓசை இல்லைன்னா அலை ஓசை. நீங்கள் பீச்சில் போய் உட்காந்துருக்கும்போது அலை ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ அங்கே பொருள் கிடையாது, ஆனால் ஓசை இருக்கிறது. ஓசை இருந்தால் அது ஒரு சொல், அதாவது ஒரு சத்தம் இருந்தால் அது ஒரு சொல். அப்போது சொல்லே இங்கே வந்து பொருளாக மாறுகிறது. அந்த சொல்லுக்கு எழுத்து வரும் பொழுது அதுவும் ஒரு மொழியாகிறது. ஆனால் தொல்காப்பியர் மறுபடியும் இங்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பொருள் இல்லாமல் வருகின்ற சொல்
ஒரு பொருளோடு இணைந்து வரும், அதாவது கடல் ஓசை, அலை ஓசை. பொருள் இல்லாம நீங்க சொல்லி பாருங்க, ஏய் ஒரு ஓசை கேக்குதுல அப்படின்னு கேட்டா உங்க நண்பர் என்ன சொல்லுவாரு, என்ன ஓசை அப்படின்னு சொல்லிதான் கேட்பாரு. இந்த கேள்வி ஞானம் எங்கிருந்து வந்தது? அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. இந்த அடிப்படை கேள்வி ஞானத்துக்கு நம்ம தொல்காப்பியம் படிக்கணுமா? தேவையில்லை. அப்போ அடிப்படையில் ஒரு மனிதனின் இயல்பை புரிந்து கொண்டு தொல்காப்பியர் இயற்றியுள்ளார். பாத்தீங்களா, எவ்வளவு பிரான்ச்சஸ்ங்க, எவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. இதை போய் நம்ம வந்து ஒரு இலக்கண நூல்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப தள்ளி வச்சிடறோம். ஆராய்ந்து எடுத்து படிச்சு பார்த்தா அப்படியே மிரண்டு போயிடுறோம். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். தமிழ் மொழிக்கே உள்ள சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியும், அதனால பிரெஞ்சே நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். பிரெஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் என்னென்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லி இருக்கு. கடைசியாக ஈ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பெண்பால் ஆயிரும். ஈ இல்லாமல் வந்ததுன்னா ஆண்பாலாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு சேர்னு எடுத்துக்குவோம், CHAIR. இந்த சேருக்கு கடைசியில் ஈ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேர் வந்து பெண்பால் ஆயிரும். அதே அந்த ஈ இல்லாமல் அந்த சேர் வந்ததுன்னா அது ஆண்பால் ஆயிரும். இப்போ இந்த சேரில் ஒரு பெண் வந்து உட்கார்ந்தா அது வந்து ஈ அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸோட மாறிடும். அதே ஒரு ஆண் வந்து உட்கார்ந்தா அந்த ஈ வராமல் போயிடும். ஸோ இப்படி பார்க்க போனால் எல்லா மொழிகள்லையும் ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பலர் பால் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தொல்காப்பியர் எப்படி பிரிக்கிறாருன்னு பாருங்கள். முதல்ல உயிர்தினை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாரு. உயிர்தினையில் வந்து மனிதர்களை மட்டுமே சேர்த்து கொள்கிறார். அக்ரிணையில் விலங்குகள், பொருட்கள், மற்ற எல்லாமே சேர்ந்துடும். மறுபடியும் அதுக்குள்ள ஒரு சப்கேட்டகரி கொண்டு வர்றாரு. உயிர்தினைக்குள்ள மனிதர்கள் சொன்னலையே, அதில் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால். அதே அக்ரிணைக்குள்ள ஒன்றினை பலவினை. விலங்குகளுக்கும் பொருளுக்கும் கூட ஒரு வகைப்படுத்தி கொடுக்கிறது என்றால் அது தமிழ் மொழி மட்டுமே. சரி, நம்ம உடனே சொன்ன மாதிரி இலக்கணம் அவ்வளோவா நான் டீப்பாக சொல்ல, அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ அடுத்த ஒரு விஷயம் போயிடுவோம். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படின்னு வந்து கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த தொடக்கத்திற்கும் தொல்காப்பியமே பதிலளிக்கிறது. 2000-3000 வருடங்களுக்கு முன்பே இதை பற்றி நாம் கண்டறிந்துள்ளோம். நிலம், தீ, நீர், வழி, வீசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். சே, என்னமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு! கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரசனையாளராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறார் தொல்காப்பியர். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இவை ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்ட்டார். சரி, காலநிலை ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, டக்குன்னு முடிச்சிடுறேங்க. ரெண்டே விஷயம்தான். இப்போ பல பேர் வந்து நிறைய சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்னவாக இருந்திருக்கும், முன்னோர்கள் வழிபாடு, இயற்கை வழிபாடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தொல்காப்பிய காலகட்டத்தில் வழிபாடு என்னவாக இருந்தது அப்படிங்கிறதுக்கும் தொல்காப்பியரே பதிலளிக்கிறார். காட்சி கால்கோல் நீர்படை நடுக்கல் சீர்த்தகு மரபில் பெரும்படை வாழ்தல் என்று இரு மூன்று மரபில் கல்லோடு புணர நடுக்கல் வழிபாடு சொல்றாருங்க. நீர்படை நடுக்கல் இரு மூன்று மரபில் கல்லோடு புணர. ஆகவே தொல்காப்பியம் ஒரு மொழி எப்படி தோன்றியது, இந்த உலகம் எப்படி தோன்றியது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நூல் நடுக்கல்லை பற்றி பேசுகிறது என்றால், ஆதித்தமிழர்களுடைய வழிபாட்டு முறை நடுக்கல் வழிபாடாக இருந்திருக்கும். அதாவது முன்னோர்களை வழிபாடும் முறையாகத்தான் இருந்திருக்கும். அதுவே பிற்காலத்தில் குலதெய்வ வழிபாடாக வருகிறது. ஸோ இப்போ இதுவும் பார்த்தாச்சா? கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த விஷயம் படித்தோன்னே எனக்கு கொஞ்சம் குழப்பிச்சு. உடனே நான் வந்து தமிழ் ரேண்டம் தாட்ஸ் வினோத்துக்கு, அவர் யூடியூபர் தான், தமிழ் ரேண்டம் தாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு, அவர்கிட்ட நான் வந்து கேட்குறேன். அவர் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் இவர் ஐன்ஸ்டைனை பற்றி நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறார். ஐன்ஸ்டைனை பற்றி ஐன்ஸ்டைனுக்கே தெரியாத விடயங்கள் கூட இவர் வந்து காணொலியாக போட்டிருக்கிறார். ஆகவே ஐன்ஸ்டைனை வச்சே எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் அவர் சொல்லியிருந்தார். சரி வாங்க, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐன்ஸ்டைனுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஃபோர்த் டைமென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டறியவே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நியூட்டன் முதற்கொண்டு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஐன்ஸ்டைன் தான் அதை வந்து சரியாக புரிந்து ஆராய்ந்து 1905 ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படிங்கிறதுல வந்து ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அதாவது என்னென்னா, இதுவரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க இல்லையா, இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, ஸ்பேஸ் அண்ட் டைம் அது ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் பிணைந்து வரும். அதாவது ஸ்பேஸ் டைம்னு சொல்லுங்கள், ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோர்த் டைமென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் உள்ளே வருது. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், அவர் எனக்கு சொன்ன உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து மும்பையில் இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த இடைவெளி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200-1400 கிலோமீட்டர். அப்போது இந்த 1400 கிலோமீட்டர் தான் உங்களுக்கும் எனக்கும் தூரமானு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கான தூரம் கிடையாது. இந்த இடத்துல மறைமுகமாக இருப்பது காலம், டைம். இதை நாம் வந்து மெஷர் பண்ணுறக்கோ இல்லை சேர்த்துக்கிறக்கோ மறந்துடுறோம். அதாவது நான் ஃப்ளைட்டில் வந்தேன்னா 2 மணி நேரத்தில் உங்களை நான் பார்த்துட முடியும். அதே ட்ரெயினில் வந்தால் 30 மணி நேரங்கள் ஆகும். நடந்து வந்தால்
15 to 20 நாட்கள் ஆகும். அப்போ இங்கே கிலோமீட்டர் ஒன்று தான், 1400 கிலோமீட்டர் தான். ஆனால் இங்கே டைம் எவ்வளோ சீக்கிரம் நான் வந்து உங்களை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டைம் வந்து சேரும் பொழுது தான் எக்ஸாக்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஸ்பேஸ் டைமோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம தொல்காப்பியத்துக்கு வருவோம். முதல் எனப்படுவது நிலம் பொழு திரண்டின் இயல்பென மொழிப இயல் புணர்ந்தோரே. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல் பொருள் எதுவென்று தொல்காப்பியர் இங்கே கூறுகிறார். இதில் வர்ற ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நிலம் பொழு, பொழு அப்படிங்கிறது வந்து பொழுது. என்ன பொழுது சாஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்கல்ல, பொழுது என்ன செவுரா அப்படியே மேலே உழுகிருக்கு. நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. பல விஞ்ஞானிகள் 1905 முன்பு ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று இரு துருவங்களாக பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம், நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஐன்ஸ்டைன் வந்து 1905 ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாரோ, இது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நிலப்பொழுது என்னும் சொல்லை வைத்து தொல்காப்பியர் முதற்பொருள் என்பது இதுவே என்று குறிப்பிடுகிறார். சரிங்க, இதோட நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா காணொலி ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இது பொதுவாக யாரும் அதிகமாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தா உங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஏனென்றால் நம்மளுக்கு தமிழன் என்று பெருமைப்பட தான் தெரியும். ஆனால் ஏன் பெருமைப்படுறோம், அப்படி என்ன நம்மளுக்கு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு விருப்பமே கிடையாது. சரி ஓகே, நான் முன்னையே சொன்ன மாதிரி தொல்காப்பியம் என்பது ஒரு என்சைக்ளோபீடியா. இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல்வேறு சப்ஜெக்டில் உங்களுக்கு நாலேஜ் வேணும். ஃபிசிக்ஸாக இருக்கும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸாக இருக்கட்டும், இந்த அறிவாற்றல் எல்லாம் இணைந்து நீங்கள் வந்து தொல்காப்பியத்தை படிச்சிங்கன்னா இன்னும் பல விடயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் சயின்ஸ் படித்தவங்கலாம் தொல்காப்பியத்தை அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு போகிறது தாங்க வேதனையாக இருக்குது. இப்போ நான் நம்ம சேனலில் இதை பற்றி சொல்லிருக்கோம், ஒரு சயின்ஸ் சேனல் தொல்காப்பியத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கோம். வித்தியாசம் இருக்குல்ல? சரி ஓகேங்க, அதை விடுங்க. இப்போது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தமிழ் மீது உண்மையான ஆர்வம் கொண்டவர்களுக்கும் தமிழன்னு சொல்கிறதுக்கு எதுக்கடா நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவதுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காணொலியை அவங்க கிட்ட பகிருங்கள். மேலும் நீங்களும் தொல்காப்பியம் படித்தவர்களாக இருந்தால் நீங்கள் தொல்காப்பியத்தில் என்ன கண்டறிந்தீங்க அப்படிங்கிறதும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி.